ஸ்மைலி ரமேஷ் நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மகள் வந்தால் இந்த படம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் இந்த படத்தை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்றப்ப தேட்டர் லாக்டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், கொரோனாவில் கிட்டத்தட்ட 60 நாட்களாக தேட்டர் லாக்டவுனில் இருக்குது. இப்போ நாளைக்கு அதாவது 30ஆம் தேதி 31ஆம் தேதி முடிஞ்ச பிறகு மறுபடியும் தேட்டர் திறக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 தேட்டருக்கு நேரடியாகவும் மறைமுகமாக லட்சக்கணக்கான பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வேலை வாய்ப்பு இருந்திருக்கிறாங்க. அதனால் இதுக்கு தேட்டரை வந்து சீக்கிரம் திறக்கணும்னு சொல்லி தேட்டர் அதிபர் சங்கத்துடைய தலைவராக கூட பன்னீர்செல்வம் கூட வேண்டுகோள் விடுத்தார். இந்த பொன்மகள் வந்தால் படத்தை வந்து பிரைம் வீடியோ, அதாவது அமேசான் பிரைம் வீடியோ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார். யாருன்னா, இந்த ரோகிணி தேட்டர்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்காது ஒரு ஓனர் சாரோடைய தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர் சங்க தலைவர் பன்னீர்செல்வம். அப்பயே என்ன சொன்னார்னா, அவர் வந்து 2D நிறுவனமான சூர்யா நிறுவனத்துக்கு இனிமேல் நாங்கள் வந்து தேட்டரில் நாங்கள் எந்த இது கொடுக்க மாட்டோம், அதாவது கிட்டத்தட்ட சூர்யா படங்களை வெளியிட மாட்டோம். அந்த நிறுவனம் இப்போ வந்து பொன்மகள் வந்தால் படத்தை வந்து சூர்யாவோட 2D நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க மாட்டோம், அதை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அன்றைக்கே அவர் கண்டனம் தெரிவித்து, இதை வந்து சூர்யா டீம் வந்து 2D டீம் வந்து திரும்ப பெறணும், தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் 50 நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. பட் அந்த வேண்டுகோளை வந்து சூர்யா அவர் நிராகரித்து அவர் அமேசான் பிரைம் வீடியோவுக்கு அந்த படத்தை வித்துட்டார். 5 கோடி ரூபா எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து 9 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நிலவிட்டுருக்கு. இது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து வந்து ஒரு எதிர்ப்பலையாக இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ஒரு டவுட்ல இருக்கப்போ ஒட்டுமொத்தமாக நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதற்கு முன்பு இதற்கு ட்ரை பண்ணவங்க எல்லாம் தோல்வியை தழுவிருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அப்போ வந்து இந்த தியேட்டர் லாக்டவுன் இல்லை. முதல் முதல் கமல்ஹாசன் வந்து உலகளாவே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுருக்கு, அதனால் நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வளரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து D2H கொண்டு வந்தார். அதாவது டைரக்ட் டு ஹோம் DTHன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து விஸ்வரூபம் 1 படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஏர்டெல்லோட டைஅப் பண்ணார். அப்போ வந்து தமிழ்நாடு தேட்டரோட உரிமையாளர் சங்கத்தோட தலைவராக கூட அபிராமி ராமநாதன் பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஒட்டுமொத்த தேட்டர் முதலாளிக்கு எதிர்த்தனால கமல் வேறு வழி இல்லாமல் அடிபணிஞ்சு அந்த விஸ்வரூபம் படத்தை D2H அவர் ரிலீஸ் பண்ணல. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேரன் இயக்குனர் சேரன் வந்து C2H வெளியிட்டார். அதாவது சினிமா டு ஹோம் சொல்லிட்டு நாங்கள் தேட்டரில் என்றைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறோமோ அன்றைக்கே CD-ஆக்கி நான் உங்கள் வீட்டில் கொடுத்துட்றோம், 30 ரூபாய்க்கு கொடுத்துட்றோம். அதாவது இந்த போலியான CD-கள்லாம் வருது, அது தமிழ் ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அது CD தட்டாக வெளியே வந்துருதுனால அந்த வசூல் பாதிக்கு, அதனால் படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ண உடனே அந்த CD தட்டை வந்து உங்களுக்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் முன்னாடியே முன்பதிவு பண்ணிங்கன்னா யார் தேட்டரில் போய் பார்க்க ஆசைப்படுறீங்களோ அவங்க தேட்டரில் பார்க்கலாம், யார் CD-யில் ஆசைப்படுறீங்களோ CD-யில் பார்க்கலாம்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுவும் தோல்வியில் தழுந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட தகவல் தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி பார்ப்பாங்க, பெரிய கேசட் வச்சு திருட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, டிவி டெக் வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்க் வந்துச்சு, CD டிஸ்க் வந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, இப்போல்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாம், பென்ட்ரைவில் காப்பி பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த லிங்கை ஷேர் பண்ணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து D2H ஆகட்டும் C2H இது ரெண்டும் காணாமல் போயிடுச்சு. அப்போ இது எங்கே போயிடுச்சு, டைரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட ஒட்டுமொத்தமாக அந்த தகவல் தொழில்நுட்பம் போயிடுச்சு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் யார் வந்து மிகப்பெரிய லெவலாகி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டார் இருக்காங்க, அமேசான் பிரைம் வீடியோ இருக்கிறாங்க, அப்புறம் ஜி இருக்கிறாங்க, இன்னும் 2-3 சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களாம் வந்து ஒரு பிரைமாக மேஜர் ரோலை இங்கே வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இதில் வந்து இந்தியாவுக்கான சொந்தக்கான ஓவர்லர்ஸ் கிடையாது, எல்லாமே வெளிநாட்டு கம்பெனி தான். சரி, இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணாதனால தேட்டரில் கண்டிப்பாக தேட்டர் முதலாளிக்கு அது நஷ்டம் தான். ஏன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு 3 நாள் ஓடிச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கும் உண்டான வருமானம் கிடைக்கும். அவங்க அந்த தேட்டர் இடைவெளியில் விற்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஆகட்டும், சைக்கிள் ஸ்டாண்டு, மற்ற இதர வருமானங்கள் கேட்டு ஓரளவு வந்து தேட்டர் ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடச்சிருந்தனால அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி அதில் கிடச்சிருந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு படத்தை 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா எடுத்து 9 கோடி ரூபா விற்றுட்டு நேரடியாக 3 கோடி பெற நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு வந்து பிளஸ் ஆகுது. அப்போ இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்லுவோம். பட் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டினியூ ஆனால் திரையரங்குகளுக்கு என்ன பிரச்சனை வரும், ஏன் கண்டினியூ ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து 2D நிறுவனம் அட்லீஸ்ட் வந்து சூர்யா பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க, பிரதாப் போத்தன் நடிச்சிருக்காரு, பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜன் பெரிய பெரிய நடிகர்லாம் நடித்ததுனால ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அது வாங்கிட்டாங்க. அப்போ சின்ன படங்கள்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்குவாங்களா, அது வந்து லாபம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை அவுட் ரேட்டில் வாங்கிட்டாங்க. ஆனால் சின்ன படங்களை வந்து அவுட் ரேட்டில் கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்காது.
சின்ன படங்களை என்ன பண்ணோம் ரெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க நீங்க வாங்கி நீங்க கொடுங்க படத்தை போடுறோம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருதோ எவ்வளோ லாபம் வருதோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் மேலே வந்தோம்னா நாங்கள் அந்த லாபத்தை உங்களுக்கு வங்கி கணக்கில் செலுத்திடுவோம்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டில் தான் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் படத்தை வித்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட்டோ எஃப்எம்எஸோ எதுவுமே கிடையாது ஆனாலாவே ஒட்டுமொத்த உரிமையை அவங்க கிட்ட குத்தகை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிசு பிசுராக எதுவுமே விற்கக்கூடிய அந்த லாபங்களை பார்க்க முடியாது இப்போ தேட்டர் ஓரியன்டாக ஒரு படத்தை நீங்கள் விற்கிறீங்கன்னா தேட்டர்லேருந்து படம் ஓடி ஓரளவு லாபம் சம்பாரிச்சுன்னா அந்த லாபம் கிடைக்கும் அதை சேட்டலைட்டுக்கு விற்றிங்கன்னா அந்த லாபம் கிடைக்கும் அது வெளிநாட்டு உரிமைக்கு விற்றிங்கன்னா அந்த லாபம் கிடைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு விற்றிங்கன்னா அந்த லாபம் அந்த லாபம் வந்து பிரிந்து 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 ஓரளவு தயாரிப்பாளர்கள் தப்பி இருக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து நேரடியாக அவங்க மாட்டிப்பாங்க சரி இப்போ இந்த பொன்மகள் வந்தால் படம் வந்து ஹிட் ஆகிடுச்சா இந்த படம் வந்து நூறு இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஒன்றா தான் வெற்றி படம்னாங்க அதுக்கப்புறம் 50 நாள் நாங்கள் இப்போலாம் வந்து ஒரு படம் வெளியானால் 3 நாள் தான் வெற்றி படம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த 3 நாள் கதையும் இல்லை நேரடியாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகி ஓடினா அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமானு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் எவ்வளோ வியூவர்ஸ் வராங்கன்றதெல்லாம் இப்போ அமேசான் பிரைம் வீடியோ அவங்க வெளியிட்டால் மட்டும்தான் தெரியும் ஆனால் பிரச்சனை இப்போ என்னென்னா இப்போ இடையில வந்து நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில் பிரகதி சாலையை பற்றி சூர்யா அவர்கள் வந்து சூர்யாவோட மனைவியான ஜோதிகா வந்து சர்ச்சையான ஒரு விஷயத்தை ஒரு தனியார் சேனலில் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து தஞ்சை பெரிய கோவில் போயிருந்தேன் ரொம்ப பிரம்மாண்டமாக ஜெய்ப்பூர் மகாராஜா பேலஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே கோவிலுக்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு போனார் மிகவும் கேவலமாக சுகாதாரம் இல்லாமல் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போடுற பணத்தை நீங்கள் வந்து கல்வி நிலையங்களுக்கும் மருத்துவமனையில் கட்டுறதுக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையான விஷயம் சொன்னாங்க இது ஒட்டுமொத்தமாக இந்து உணவாளர்கள் மனதை காயப்படுத்தி ஜோதியா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் எழுந்தது உடனே இவர் வந்து சூர்யா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா காற்று சும்மா இருந்தாலும் இலைகள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை மாதிரி திருமூலர் ஒருத்தரும் விவேகானந்தர் இவரெல்லாம் ஒரு பாயிண்ட் அவுட்டாக எடுத்து ஒரு லெட்டர் எடுத்து நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சர்ச்சை அடங்கி இப்படியே போயிட்டு இருக்கப்ப இன்றைக்கு வரையும் இந்து மதவாளர்களை நாங்கள் புண்படுத்தி பேசியிருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் மன்னிப்பு கேட்காத இந்த சூழ்நிலையில் தான் நேற்று பொன்மகள் வந்தால் படம் ரிலீஸ் ஆயிருக்கு படம் ரிலீஸ் ஆன கரெக்டாக அரை மணி நேரம் ஒரு மணத்தில் வழக்கம் போல தமிழ் ராக்கர்ஸில் அந்த படம் எஸ்டி குவாலிட்டியோட ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ யார் யார் வந்து ஜோதிகா அவர்களை மன்னிப்பு கேட்க வேணும்னு சொன்ன அந்த இந்து உணவாளர்கள் எல்லாருமே கங்கணம் கட்டிக்கொண்டு எந்தெந்த லிங்க் அவங்களுக்கு கிடைச்சதோ அதெல்லாம் தமிழ் ராக்கர்ஸ் லிங்க் அவங்களே ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் ஜோதிகா படத்துக்கெல்லாம் காசு கொடுத்து பார்க்காதீங்க ஃப்ரீயாக பாருங்கள் நீங்கள் காசு கொடுத்து பார்க்காதீங்க ஃப்ரீயாக பாருங்கள் அப்படின்னு ஸோ எது என்ன விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞன் திரைப்பட கலைஞனாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் எல்லோ மதத்திற்கும் பொதுவானவராக இருக்கணும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் பேசக்கூடாது ரெண்டாவதுனா இன்கேஸ் நீங்கள் வாய் வந்தோ ஏதோ ஒரு அசாதமான சூழ்நிலையோ தெரியாமே பேசிட்டால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அந்த சர்ச்சையிலிருந்து வெளிவரணும் கண்டிப்பாக இதை சூர்யா அவர்களும் ஜோதியா அவர்களும் அன்றைக்கு வந்து மன்னிப்பு கோருவோம் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக அந்த விஷயம் இன்றைக்கு வரையும் இந்து உணவாளர்களுடைய மனதில் கங்கணம் கட்டிக்கொண்டு பொறுத்திருந்து முடிஞ்சவொன்னே கரெக்டாக வந்தவொன்னே அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொன்மகள் வந்தால் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன அரை மணி நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸ் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஃப்ரீயாக இந்து உணவாளர்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மிகப்பெரிய தோல்வியை அவங்களுக்கு கொடுக்கும் முதல் படமே 5 கோடி 6 கோடிக்கு வாங்கி 9 கோடிக்கு வாங்கிட்டு 5 கோடியில் எடுக்கப்பட்ட படத்தை 9 கோடி வாங்கிட்டு அது லாபம் சம்பாரித்து தரலனா கண்டிப்பாக அமேசான் பிரைம் வீடியோ யோசிப்பாங்க அடுத்த படம் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபாரின் இந்த கம்பெனி இங்கே சேவை செய்கிறதுக்கு வரல அவன் 1 ரூபா போட்டாலும் 2 ரூபா சம்பாதிக்க முடியுமா தான் வந்தான் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அரை மணி நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸ் வெளியிடுறாங்களே இவ்வளோ பேர் இதை ஷேர் பண்ணுறாங்கன்னா இது நார்மலாக ஜோதிகா அவர்கள் வந்து அன்றைக்கி மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது இந்த பொன்மகள் வந்தாலும் ஓரளவு ஓடிக்கூட வெளியே போயிருக்கலாம் என்னோட நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் ஆனால் அன்றைக்கு இந்து மதவாதிகளை துன்புறுத்தி விட்டு இந்து மதத்தை கும்பிடுவர்களை வந்து ஒரு சுச்சமாக நினச்சி நாங்கள் மன்னிப்பு கோர மாட்டேன் களஞ்சியம் போன்ற ஆட்களெல்லாம் தூண்டி விட்டு நாங்கள் வந்து என்ன வேணால் செய்வோம் பாருங்கள் நீங்கள் ஜோதிகா அவர்களை தொட்டிங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் பொங்குவோம்னு சொல்லி கூட களஞ்சியம் போன்ற ஆட்கள்லாம் பொங்குனாங்க அப்போ கூட நம்ம ஒரு கேள்வியை கூட முன் வச்சோம் என்ன கேள்வி வச்சுன்னா எங்கிருந்தோ வந்து ரஜினிகாந்த் வந்து இங்கே வந்திருக்காரு அவர் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் இருக்கார் தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு தமிழ் மருமகன் எடுத்திருக்காரு அவரை தமிழாக நீங்கள் ஏற்றுக்கல ஆனால் வந்து மகாராஷ்டிரா பாம்பேலேருந்து இங்கே நடிக்க வந்து அவங்க வந்து சிவகுமாரோடைய ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணதுனால ஒரு பிறப்பால் முஸ்லீமான ஜோதிகாவை நீங்கள் தமிழச்சுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இவரையே நீங்கள் தமிழன் ஏற்றுக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு கேள்வியை முன் வச்சோம் இங்கேயே பிறந்து வளர்ந்த விஜயலட்சுமிக்கு நீங்கள் எதையுமே செய்ய மாட்டேன்றீங்க ஒரு கேள்வியும் களஞ்சியத்துக்கு முன் வச்சோம் அவர் இதுவரையும் அந்த பதில் கூட கொடுக்கல நான் நிறைய இதில் பேசியிருக்கேன் அவர் இதுவரையும் அதுக்கு பதில் கொடுக்கல அப்போ ஒரு விஷயம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் தெளிவாக தெரிகிறது
நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படத்தை ரிலீஸ் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்கனா கண்டிப்பா அதர் மூலம் படத்தின் மூலம் வரக்கூடிய அதர் வருமானம் அது மற்ற வருமானங்கள் நிறுத்தப்படுகிறது ஒன்னு இரண்டாவது வந்து தியேட்டர்ல இருக்கக்கூடிய வர்க் பண்றவங்களுக்கு வேலை பாதிக்கப்படுகிறது ரெண்டு மூணாவது என்னன்னா சின்ன படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொடுத்தாலும் அது பெரிய லாபத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க அட் தி சேம் டைம் வந்து சினிமா கலைஞர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் பொதுவான ஆட்களா இருக்கும் இப்ப கூட குறிப்பா சொல்ல போனா விஜய் சேதுபதி கூட சர்ச்சையான விஷயங்கள் நிறைய பேசி மாட்டிட்டு இருக்காரு அது கூட நம்ம எதிர்ப்பான குரல்கள் நிறைய விதத்துல நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்டா வெப் சீரியல்ல இருக்கக்கூடிய காட்மேன்ற ஒரு படத்தை கூட சர்ச்சையான விஷயங்களை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது நீங்கள் வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞன் மக்கள் மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் எப்படி இருக்குன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் ஜாதி பேத மதம் இல்லாமல் எல்லோரும் உங்களை ரசிக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க மேல் போக முடியும் தவிர குறிப்பிட்ட ஜாதியை நான் தொட்டு பேசுவேன் குறிப்பிட்ட மதத்தை நான் வந்து தாழ்த்து பேசுவேன் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு வாயில் வந்து அதெல்லாம் பேசுறேன்லாம் பேசவே முடியாது அப்படி பேசி மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தமிழ் ராக்கர்ஸ் மூலம் அவர்களுக்கு படம் வந்து ஒவ்வொரு வீட்டோடைய செல்போன்லையும் ஸ்மார்ட் போன்லையும் போகிற இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதாவது பொன்மகள் வந்தால் படம் வந்து பிரைம் வீடியோவில் அமேசான் பிரைம் வீடியோவில் பணம் கொடுத்து பார்க்க வேண்டிய அந்த படத்தை நீங்கள் பணம் எதுவும் கொடுக்காதீர்கள் இலவசமாக நாங்களே காட்டுறோம்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து உணவாளர்கள்லாம் தொடர்ந்து அந்த படத்தை ஏன் ஷேர் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கு ஜோதிகா விதைச்ச விதை அன்னைக்கு அவங்க விதைச்ச விதையை இன்றைக்கு தான் அவங்க அறுவடை பண்ணுறாங்க மக்கள் பொறுத்திருந்து எப்படி ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு தப்பான ஆட்சிக்கு பொறுத்திருந்து தேர்தலில் ஒரு சம்பட்டி அடித்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு வாக்களித்து மக்கள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பொன்மகள் வந்தால் படத்துக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி அவங்க மேடையில் பேசுனது நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி பொன்மகள் வந்தால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகணும்னா வச்சு எல்லாருக்கும் ஃப்ரீயாக செஞ்சு இன்றைக்கி அந்த படத்தை ஒட்டுமொத்தமாக ஃப்ளாப்பில் கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா ஆகாதான்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிங்க அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் சைனிங் ஆஃப் ராகவி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்மைலி ரமேஷ்